Havells BLDC Plus Fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells, காற்று மாறும். வாங்க வாங்க, வணக்கம், வாங்க 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 வாங்க. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வரவங்களை வரவேற்றுட்டு இருக்குமா? இது கொன்னும் குறைச்சல் இல்ல. ஏய் மயில மணி, இவர் தான் இங்க வந்து நின்றுட்டு இருக்காருனா நீங்களும் எதுக்கு இங்க வந்து நிக்கிறீங்க? உள்ள போங்க. ஏய், எதுக்கு இப்ப ஃபங்க்ஷன் அதுவுமா பசங்களை எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? இதுங்க மேல காட்டுற கரிசனத்தை நம்ம பெத்தது மேலயும் காட்டு. நம்ம பையன் மேல பாசம் இல்லாமயா? வண்டி வண்டி இருக்கு. நில்லு நில்லு, எங்கடி இப்படி அரக்க பறக்க ஓடிட்டு இருக்க? மல்லிய பாக்குதா? ஏய் மல்லி எங்க? நாங்களும் அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். முகூர்த்த நேரம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல எங்க போயிட்டானே தெரியலையே. வாங்க வாங்க. என்ன பாபு, எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன் பெரியம்மா. என்ன நாங்க அப்படி பாக்குற? நல்லா சொல்லிருக்கேன். எங்க ஒண்ணு விட்டு பெரியம்மா அன்னபூர்ணி ஊர்ல உள்ள ஆட்கள் எல்லாம் கூட்டிட்டு போய் வேலை வாங்கி கொடுக்கறதே வேலையா வச்சிருக்காங்க. என்ன புள்ள பிடிக்கிற மாதிரி சொல்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, மேன் பவர் ஏஜென்சி வச்சிருக்கேன். இந்த கம்பெனி வேலைகளுக்கு தேவையான ஆளுகளை ஏற்பாடு பண்ற கம்பெனி. சாபு த்ரீ. டேய் நீ அவுட்டு போ. சாபு இங்க வாடா. மல்லி எங்கடா? மல்லி அங்க ரூம்ல இல்ல. அங்க ரூம்ல எங்கயும் இல்ல. உங்க கல்யாணத்துக்கு நான் வந்தனே, நீ மறந்திருப்ப. உள்ள வாங்க. அண்ணே மல்லி எங்கனே? மல்லி, ஐயோ நானே கேக்கணும்னு இருந்தேன். எங்க உன் தங்கச்சி மல்லி? மல்லி 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 இந்த மல்லி குடி. நல்ல மாப்பிள்ளையா பாத்து குடுத்துட்ட. ரொம்ப நன்றி புள்ளையாரே, நான் உனக்குன்னு காசு முடிஞ்சு வச்சிருக்கேன்.
அத போடாம கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி? அதான் அவசர அவசரமா ஓடி வந்த. பிள்ளையாரப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். இருக்கு தான் தெரியும். நல்ல நேரம் பார்த்து போன. சரி வா, சீக்கிரம் புடவையை கட்டு. வா வா. என்ன பாக்குற புடி? என்னடி, ரெண்டு புடவையும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமாண்டி, சின்ன வயசுல இருந்து எந்த விசேஷமா இருந்தாலும் நீயும் நானும் ஒரே மாதிரி டிரஸ் பண்ணுவோம். அதான், உனக்கு ஒரு புடவை, எனக்கு ஒரு புடவை. இத நீ கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி காட்டு. அத பாத்துட்டு அப்புறம் தான் அலங்காரம் பண்ணிப்ப. ஏய், எதுக்குடி அதெல்லாம்? இதெல்லாம் வேண்டாண்டி. பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்ல, புடி அலங்காரம் பண்ணிட்டு வா. புடி வா. நேரம் இல்ல, சீக்கிரம் ஆரம்பிடி. ஆரம்பிக்கலாமா? டும் டும் டுமக்க டம் டம் டமக்க டும் டும் டுமக்க டம் டும் 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 டுமக்க டம் டம் டமக்க டும் டும் டுமக்க டம் டும் ஏ டும் டும் டம் டம் டமக்க டும் 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 டம் டம் டமக்க டம் 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 ட
மல்லி, என்ன இது? நீ என்னமோ கல்யாண பொண்ணு மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்க. இல்ல, நீ குமுதாவுக்கு எப்படி ஆடிட்டு மணமேடைக்கு போகணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்த. அதுக்குன்னு அவ நகை பட்டுப்புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு தான் ஆடுவியா? ஏன் அப்படியே போய் அவ கட்டிக்க போற தாலியை நீ வாங்கி கட்டிக்க வேண்டியதானே? அதையும் விட்டுட்ட. ஏய் குமுதா, இந்த கூறு கேட்டவ சொன்னா கல்யாண பொண்ணு உனக்கு அறிவு வேணாம்? இல்ல அண்ணி, எல்லாத்தையும் போட்டு பார்த்து ஆடினாதானே தெரியும். அதுக்குதான். ஏய் மல்லி, இதெல்லாம் சரியில்ல சொல்லிட்டேன். அவங்க அம்மா அப்பா பார்த்தா யார் பதில் சொல்றது? அது சரி, உனக்கு இந்த மாதிரி எப்பயாவது போட்டு பாத்துக்கிட்டாதானே உண்டு. ஏன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணமே நடக்க போறதில்ல. எனக்கு தெரியும் அண்ணி, நான் உனக்கு கல்யாணம் வேணும்னு அலையல. எதிர்த்து பேசுற, எதிர்த்து பேசுற நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். உங்க அப்பா ஒரு கடங்காரன், உங்க அண்ணன் ஒரு செல்லா காசு. இப்படி நயா பைசாக்கு பிரயோஜனம் இல்லாத குடும்பத்துல பிறந்துட்டு உனக்கு வாய் வேற கேக்குதா? அடுத்த வேளை சோத்துக்கே நான் தான் வழி பண்ணணும். இவளுக்கு நினைப்ப பாரு, எல்லாத்தையும் கழற்றி. கல்யாண பொண்ணு கணக்கா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு இருக்கா, கழற்றி. அங்க உங்க அம்மா மூர்த்தத்துக்கு நேரமாச்சுன்னு உன்னை தேடிட்டு இருக்கு, சீக்கிரம் கிளம்பி வா. அப்புறம் இந்த மல்லி பேச்ச கேட்டு ஆடிக்கிட்டு வந்தேன்னு வை, உனக்கு கல்யாணம் நடந்த மாதிரி தான், புரியுதா? சீக்கிரம் வந்து சேரு. சாரி சாரி டி, எனக்காக தானே இதெல்லாம் பண்ண, என்னால தானே நீ இப்படி திட்டு வாங்கிட்டு நிக்கிற. சாரி டி. நீ விடுறி, இதெல்லாம் எனக்கு புதுசா. என்ன இந்த ஏச்சு பேச்சு, இதெல்லாம் என்னோட போகட்டும். நீ சொல்லிட்டா அப்படியே நடந்துருமா என்ன? ஆண்டவன் ஒருத்தர் இருக்காண்டி, அவனுக்கு தெரியும் யார யார் கூட சேர்த்து வைக்கணும்னு. எனக்கு நம்பிக்கை இருக்குடி, உனக்கு ராசா மாதிரி ஒருத்த மாப்பிளையா வரானா இல்லையான்னு பாரு. வெண்பா.
வரேன் பா. சாரி. எனக்கு நீயும் வேணாம், உன் ப்ராஜெக்ட்டும் வேணான்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிருவேன். என்ன ஒரு குட் பாய் டாடாவ எல்லாரும் பொறுப்பே இல்லாத பேட் டாடான்னு நினைப்பாங்க. ஓகே, என் பிரின்சஸ் உத்தரவு. இப்போ செல்லம் டாடா ஒரு இம்பார்ட்டண்டான டீல சைன் பண்ண போறேன். நீங்களும் வழக்கம் போல ப்ரே பண்ணிட்டு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. வெண்பா, குழந்தையும் தெய்வமும் ஒன்னுன்னு சொல்லுவாங்க, ஆனா என்ன பொறுத்தவரை என் குழந்தையும் நீதான், என்னோட சாமியும் நீதான். சரி டாடா, கிளம்பணும். அந்த காஸ்ட்லி கிஃப்ட் ஒன்று வச்சிருப்பீங்களே, அதை கொடுங்க. சூப்பர். பாப்பா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கணும், சரியா? நான் வர்றதுக்குள்ள நீங்க ரெடியா இருக்கணும். ஓகே ஓகே டாடா, பாய். இருப்பவனே போற்றிவோம், அக்னியில் வருபவனே போற்றிவோம். பிள்ளையார் நினைச்சிட்டு அஞ்சு தடவை குட்டிங்க. எல்லாம் வல்ல நாயகனா இருப்பவனே, சம்பந்தி இன்னும் காணோம். அதாங்க எனக்கும் புரியல, முகூர்த்த நேரம் வேற நெருங்குது. சூப்பர் டி. இப்போ ஆட்டம் போட்டுக்கிட்டே நீ மனம் அடைக்க போ. வேணாண்டி, உங்க அண்ணி சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி. சாதாரணமாவே போயிடுவோம். இங்க அங்க பாருங்க, வந்துட்டாரு. என்னாச்சுங்க? எல்லாம் பண்டநாயகனுக்கு தருகிறோம். நேரமாச்சு, பொண்ண கூட்டிட்டு வாங்க. பொண்ண அழைச்சிட்டு வர சொல்றாங்க. மன பொண்ணும் ரெடி, தோண பொண்ணும் ரெடி. வாங்க வாங்க. அக்னியா இருப்பவளே போற்றுவோம், எல்லாம் வல்ல நாயகனா இருப்பவனே போற்றுவோம், கரணினை கரத்தவளே போற்றுவோம், குரடனை கரத்தவளே போற்றுவோம், மங்காத செல்வமா இருப்பவளே போற்றுவோம், மாங்கல்ய பிச்சையை மடி பிச்சையாய் தருபவளே போற்றுவோம், மஞ்சள் நிறத்தவளே போற்றுவோம், அக்னியாய் வருபவளே போற்றுவோம், எங்கும் நிறைந்த நாயகியே போற்றுவோம். சபைக்கு வணக்கம் பண்ணிக்கோமா. எல்லா வளமும் நலமும் பெற்று. டேய் மல்லி தானடா இது, ஆள் நல்லா இப்படி வளர்ந்துருக்கா? ஆமா பிரிமா, அவளுக்கும் வயசு கூடுது இல்ல, சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி பாக்கணும். ஆமாமா, வீட்டு பரண மேல தங்கமும் வெளியும் குவிஞ்சிருக்குல்ல, பேசுறத பாரு. வெறும் கைய வச்சு முழம் போட முடியாது. சரி விடுமா, அவன் ஆசை அத சொல்றான். ஆசை இருக்கு அரசாள, ஆனா யோக என்னவோ கழுதமைக்கு தானே. என்ன
இப்ப எதுக்கு அவளை கூப்பிடற? நலங்கு பண்ண. அங்க நின்னு பல்ல பல்ல காட்டிட்டு நிக்கிறதுக்கு இங்க வந்து இவங்க கிட்ட பேசி அதிக சம்பளத்துக்கு ஏதாவது வேலை இருக்கான்னு கேக்கலாம்ல. பொழைக்கிற பிள்ளைங்க எப்பவுமே கூரா இருக்கும். இதுவும் இருக்கே, பல்ல காட்டிக்கிட்டு பாடி. பெரியம்மா மல்லி எப்படி இருக்கீங்க? எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். என்ன பெரியமா உடம்பு போட்டுட்டீங்க? ஏ ஏ ஏ என்னையே கிண்டல் பண்றியா? நான் என்னைக்கு ஒல்லியா இருந்தேன்? எப்பவும் இப்படிதானே இருப்பேன். எப்ப பாரு பல்ல பல்ல காட்டிக்கிட்டு பாய முடி. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் சிடு சிடுன்னு மூஞ்சி காட்டிட்டு இருக்க. எதுவா இருந்தாலும் வீட்டுல போய் பேசிக்க. பொது இடத்துல வச்சு இப்படி பேசிட்டு இருக்காத சரியா? அதுக்கு இல்லம்மா, இங்க பால்வாடியில ஸ்கூல் டீச்சரா வேலை செஞ்சுகிட்டு இருக்கா. அங்க வர்றது கைக்கும் வாய்க்குமே பத்தல. அதான் உங்ககிட்ட ஏதாவது வேலை கேட்டு உங்ககிட்ட பொழைக்கிற வழிய பாக்கலாம்ல. ஏண்டி, நீ பிளஸ் டூ தானே? ஆமா பெரியமா, ஆனா நான் வெளியே எங்கும் போறதா இல்ல. ஏன் 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 இங்க இருந்து ஏன் உசுர வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டியா? சிக்குமங்க